ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. 100% இல்லைங்க, 1000% நீங்கள் அதுக்கு மேலும் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்டடான, எல்லாருமே கேரண்டி மணி ஏர்ன் பண்ணிக்கக்கூடிய ஒரு கிரிப்டோ லூட்டு தான் பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒர்க்கு தான் பண்ண போகிறீங்க. 100% எல்லாருமே மணி ஏர்ன் பண்ணி நம்ம வித்ராவும் எடுத்துக்க முடியும். ஆல்ரெடி வித்ரா எடுத்த பேமெண்ட் ப்ரூஃபை இருக்குது, நான் உங்களுக்கு பேமெண்ட் ப்ரூஃபை ஷோ பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோவுக்கு கம்மிங் சண்டே அன்னைக்கான கிவ்அவே வீடியோ இது. இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் ஒரு ஹாய் சொல்லிக்கோங்க. சண்டே அன்னைக்கு கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் டெலிகிராமில் கொடுக்குறேன், மஸ்ட்டு டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராமில் தான் புதுசாக லான்ச் ஆகிற ஆப் மற்றும் அதனுடைய பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே டைரெக்டாக டெலிகிராமில் தான் கொடுப்போம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா சைனப் பானஸ் 170 ரூபா, சைனப் பானஸ் 150 ரூபா, சைனப் பானஸ் 159 ரூபா. இதற்கான அப்ளிகேஷன், அதனுடைய பேமெண்ட் ப்ரூஃப், டீட்டெயில்ஸ், வீடியோ எல்லாமே டைரெக்டாக டெலிகிராமில். ஏர் ட்ராப் அப்டேட், மைனிங் ஆப்னுடைய அப்டேட்டு, அப்பப்போ டைரெக்டாக நம்ம பேங்க்குக்கு வித்ரா எடுத்துக்கக்கூடிய அப்ளிகேஷன் சொல்லிவிட்டு எல்லா வகையான ஆப் அண்டு பேமெண்ட் அண்டு அப்டேட் எல்லாமே டைரெக்டாக டெலிகிராமில் தான் கொடுப்போம். மஸ்ட்டு டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. புதிய சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது NFP ப்ரொமோட், சரியா? இதனுடைய ஏர்ட்ராப் தாங்க. சரி, இந்த ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஏர்ட்ராப்னுடைய பேமெண்ட் ப்ரூஃபாக முதல்ல உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஏர்ட்ராப்னுடைய Season 1 ஏர்ட்ராப்னுடைய பேமெண்ட் ப்ரூஃப் தான் இது. இப்போ நடக்கிறது Season 2. Season 1ல இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 543 NFE டோக்கன் வந்து ஏர்ன் பண்ணி அவர் $80 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கார். சரி, எவ்வளோ? $80 வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. 67 டோக்கன் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஃப்ரீயாகவே அவர் ஏர்ன் பண்ணியிருக்காரு. இது Season 1 ஏர்ட்ராப். இப்போ நம்ம பார்க்க போகிறது இவங்களுடைய Season 2 ஏர்ட்ராப். முக்கியமாக இந்த ஏர்ட்ராப்பை பைனான்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. பைனான்ஸ் சப்போர்ட் பண்ணுறனாகவே உங்களுக்கு தெரியும், ஒரு காயின் ரேட் வந்து பார்த்திங்கன்னா $1 மேலே போகும். சரியா, குறைந்தபட்சம் $1 போகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், பைனான்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதால மஸ்ட்டு மஸ்ட்டு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டீசெண்டான இன்கம் கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும். நம்பி இந்த சைட்டில் டெய்லி செக்இன் பண்ணால் மட்டும் போதும். டீட்டெயில் கரெக்டாக சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. QNA3 ப்ராஜெக்ட், சரியா? அவங்கள ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, மற்ற அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இவங்க வந்து ஒரு ஏர்ட்ராப்பை ரன் பண்ணுறாங்க. இந்த ஏர்ட்ராப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதால, ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒர்க் பண்ணுறதால கண்டிப்பாக ஒரு நல்ல இன்கமை நம்ம எடுத்துக்க முடியும். இந்த ஏர்ட்ராப்பை எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த ஏர்ட்ராப்பை நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா ஒன்று, மெட்டாமாஸ்க் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து தேவைப்படும். சரியா, இந்த அக்கௌண்ட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ளே ஸ்டோர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப் உங்கள் மொபைல் இருக்குது அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் 3 dot line இருக்கு இல்லையா, இந்த 3 dot line கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டோடனே இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே பேஜில் டெஸ்க்டாப் சைட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இது போல் பேஜ் ஓப்பன் ஆகிடும். சரி, இது போல் பேஜ் ஓப்பன் ஆகி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. சரியா, லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இங்கே கனெக்ட் வேலட் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கனெக்ட் வேலட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுக்க போகிறீங்க. சரியா, இது கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டில் BNB ஸ்மார்ட் செயின் வந்து இருக்கணும். அக்கௌண்ட்டு நெட்ஒர்க்கு BNB ஸ்மார்ட் செயின் இது போல் வச்ச பிறகு அந்த வெப்சைட்டு மறுபடியும் வாங்க. மறுபடியும் இந்த வெப்சைட்டுக்கே வந்துடுங்க. அந்த வெப்சைட் வந்து மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, இந்த கனெக்ட் வேலட் ஆப்ஷனை மறுபடியும் கிளிக் பண்ணணும். சரி, இப்போ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டோடனே ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுறீங்க, மெட்டாமாஸ்க் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா ஆப் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். உங்களுக்கு இது போல் கேட்குதா இல்லை டைரெக்டாக போதோ பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஆக்டிவிட்டி கேட்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு மெட்டாமாஸ்க் அப்படின்றத கொடுங்க. சரியா, இதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உடனே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு மெட்டாமாஸ்க் ஆப்புக்குள்ளே போகணும். மெட்டாமாஸ்க் ஆப்புக்குள்ளே இது போல் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனு கேட்கும். நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது போல் வந்து கனெக்ட் ஆகும்.
சரியா? ஓகே, இப்போது உங்களுக்கு இங்கே பாருங்கள் வேலெட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. சரி, கனெக்ட் ஆன உடனே உங்களுக்கு என்ன ஆகும் இங்கேனா, இங்கே மறுபடியும் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டும். சரியா? நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் இந்த லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டாமாஸ்க் அக்கௌண்ட்டில் போங்க. அங்கே சைன்இன் ஆப்ஷன் இருக்கும். என்ன இருக்கும்? சைன்இன் ஆப்ஷன். அந்த சைன்இன் ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்துட்டு பேக் மறுபடியும் வெப்சைட்டுக்கு வாங்க. வெப்சைட்டில் வந்த உடனே இங்கே ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். மேலே கிளைம் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கிளைம் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். வேலெட் கனெக்ட் ஆகிடுச்சு, கிளைம் ஆக்ஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த கிளைம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டே வந்து 1 காயின். சரி, நமக்கு வந்து 5 காயின் வந்து ஆட் ஆகிடுச்சு ஜஸ்ட்டு இது பண்ணதுக்கு. இப்போ அந்த 1ன்றதை நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இந்த பிளேஸில் நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ண சொல்லும். சரி, இதை வந்து கிளிக் பண்ண சொல்லும். என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் மெட்டாமாஸ்கோட கனெக்ட் ஆகும். சரி, அதை அடிக்கடி போயிட்டு அங்கே பார்க்கணும். சரியா? இப்போது கொடுத்துட்டு கிளைம் கொடுங்க. கொடுத்தோடனே மறுபடியும் வந்து ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மெட்டாமாஸ்க் கிளிக் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் மெட்டாமாஸ்க்குள்ள கன்ஃபார்ம் ஆப்ஷன் கேட்கும். சரி, என்ன கேட்கும்? கன்ஃபார்ம் ஆப்ஷன். உங்களுக்கு கேஸ் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிஎன்பி ஃபீஸ் வந்து கேட்குறான். எவ்வளோ கேட்குறான்? 0.400014. சரி, இவ்வளோ வந்து பிஎன்பி உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கம்மியான பிஎன்பி வந்து உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் 0.01 இல்லை 0.1 டாலர் 2 டாலர் கிட்ட தேவையான பிஎன்பி நீங்கள் எத்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கிளைம் பண்ண சொல்ல கேஸ் ஃபீஸ் கண்டிப்பாக தேவைப்படும். இது வந்து பைனான்ஸ் அக்கௌண்ட்னுடைய சப்போர்ட்டில் இருக்கிறதால பெரிய இன்கம் வந்து கிடைக்க போகிறதால நம்ம கண்டிப்பாக. இப்போ நான் என்ன பண்ணேன், கிளைம் பண்ணிட்டேன். கிளைம் பண்ணோடனே என்னாச்சு, டைம் கொடுத்துடுச்சு. டைம் கொடுத்துட்டோடனே நமக்கான டோக்கன் வந்து இங்கே ஆட் ஆகிடும். சரியா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், டெய்லி செக்இன் அப்படின்னு ஒரு டோக்கன், ஃப்ரெஷ்மேன் நம்ம சைன்அப் பண்ணதுக்கு 5 டோக்கன், மொத்தம் வந்து 6 டோக்கன் ஆட் ஆகிடுச்சு. பாயிண்ட்ஸ், சரியா, டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், 6 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக் ஆகிடுச்சு. இங்கே வந்து ஒரு டிக் ஆகிடுச்சு பாருங்க, டே 1. சரி, அந்நாளைக்கு வந்து டே 2 கிளிக் பண்ணிட்டோம். மறுபடியும் வந்து நம்ம கிளைம் பண்ணணும். இதுதான் வந்து ஆப்ஷன். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே டாஸ்க் ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். இந்த டாஸ்க் ரிவார்டில் இங்கே ரெஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கான பாயிண்ட் வந்து ஆட் ஆகும். அடுத்து மின் பண்ணுறது, டிஸ்கார்ட்டை ஜாயின் பண்ணுறது, வீக்லி ரேங்க்கு இது போல் இருக்கிறது இல்லையா, இதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த டாஸ்க் ரிவார்டை கிளைம் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ட்விட்டர் ஃபாலோ. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் இந்த ட்விட்டர் ஃபாலோன்றதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அவங்க ட்விட்டர் பேஜில் போயிட்டு அதை ஃபாலோ பண்ணுற வந்தெல்லாம் ஓகே, ஃபாலோ கொடுத்துட்டு நம்ம பேக் வரலாம். இப்போ நான் ஃபாலோ கொடுத்ததால இங்கே க்ரீன் கலர் டிக் ஆகிடுச்சு. இங்கே கெட் ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. சரியா? கெட் ரிவார்டு அப்படின்றத கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ 5 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகே கொடுங்க. சரியா? ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ 11 பாயிண்ட்ஸ், மை டோட்டல் 11 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சா? ஓகே, அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கிற எல்லா டாஸ்க்கும் வந்து முடிக்க ட்ரை பண்ணுங்கள், டாஸ்க் ரிவார்டு. சரி, டாஸ்க் ரிவார்டு முடிக்கிறதால நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? டாஸ்க் முடிக்க சொல்ல நியூ டாஸ்க் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இதில் என்ன அப்படின்னா இவங்க கொடுக்க போகிற இந்த காயின், சரி, NFE அப்படிங்கிற இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா பினான்ஸில் லிஸ்ட் ஆகும் போது கண்டிப்பாக வந்து 1 டாலர் கிட்டே வந்து போதும் அப்படின்னாவே நமக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். சரி, அந்த பாயிண்ட் வந்து கன்வெர்ட் ஆகி நமக்கு வந்து காயினாக கொடுப்பாங்க. இது வந்து நம்ம பாயிண்ட்டு வந்து கிளைம் பண்ணுறோம். மொத்தம் வந்து 20, 30, 45, ஓகே 50, 57, ஓகே 60 பாயிண்ட்ஸ். சரி, டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து 60 பாயிண்ட்ஸு, லாஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பாயிண்ட்ஸும் கொடுப்பாங்க. ஓகேவா? இது வந்து ரொம்ப 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 ட்ரஸ்டட், அதாவது பைனான்ஸ் சப்போர்ட் இருக்கிறதால மஸ்ட் எல்லாருமே வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் வர என்ன அப்படின்னா மெட்டாமாஸ்கோடு கனெக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் அங்கே மெட்டாமாஸ்கில் போய் பார்க்காம இந்த வெப்சைட் உள்ளே உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆகாது. மெட்டாமாஸ்கில் போய்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணணும். கேஸ் பீஸ் வந்து கொஞ்சம் தேவைப்படும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஸ் பீஸ் அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிஎன்பியை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், பை பண்ணிக்கலாம். நான் வேணால் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கிரிப்டோ வந்து பை பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் நீங்கள் போய்ட்டு பை பண்ணி அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். குரோம் போயிட்டு நான் வேணால் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
COVACA. சரியா, நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா இது போல் ஒரு வெப்சைட் வரும். சரியா, அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பிஎன்பி வந்து பை பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பை பிஎன்பி வெப்20 அட்ரஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், பை பண்ணலாம். பை பண்ணுறீங்க அப்படின்னா சூஸ் பேக்னு இருக்கும். குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 ரூபாய்க்கு. சரியா, நீங்கள் ஒரு 110 ரூபாய்க்கு வாங்கி வச்சுட்டீங்கனாவே போதும். சரியா, நம்ம வந்து 100 ரூபாய் 50 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எங்கேயும் பை பண்ண முடியாது, இங்கே வந்து பை பண்ண முடியும். உங்கள் நேமு, இமெயில் அட்ரஸ், நீங்கள் உங்களுடைய பெப்20 அட்ரஸ் பிஎன்பி அட்ரஸ் இங்கே கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் பேமெண்ட்டை சென்ட் பண்ணணும். என்னத்துக்கு, இந்த யூபிஐக்கு சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணிவிட்டு உங்கள் வாட்ஸ்அப் நம்பர், நீங்கள் வந்து பேமெண்ட் சென்ட் பண்ணோடனே அங்கே ரெஃபர் ஐடின்னு இருக்கும் பாருங்கள், ஒரு 12 நம்பர், அந்த நம்பர் கொடுத்துட்டு இங்கே கம்ப்ளீட் பண்ணிடணும், அவ்வளோதான். சரியா, கம்ப்ளீட் பண்ணிவிட்ட பிறகு அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிஎன்பியை சென்ட் பண்ணிவிடுவாங்க. சரியா, இதில் இன்வைட் ஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்கும், ரெஃபர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லிங்க் காப்பி ஆகிடும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலம் நீங்கள் உங்களுக்கான இன்கம் வந்து ஆட் ஆகும். ஓகேவா, ஈவெண்ட், அதாவது இந்த ஏர் ட்ராப் எண்ட் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஏர் ட்ராப்பில் இந்த காயினை நம்ம பாயிண்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி என்எஃப்பி அப்படிங்கிற ஒரு டோக்க காயின் வந்து கொடுக்குறாங்க. இதை பினான்ஸில் லிஸ்டாக போதும், பினான்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும். மஸ்ட் எல்லாருமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு கம்மிங் சண்டே அன்றைக்கி 500 ரூபாய் கிவ் அவே இருக்குங்க, அதை சொல்ல மறந்துட்டேன். மஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் ஒரு ஹை சொல்லிவிட்டு டெலிகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வித்ரா அப்டேட்ஸ், இந்த காயினை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணி எப்படி வந்து காயினை வந்து பினான்ஸுக்கு கொண்டு போயிட்டு அதை வந்து வேறு காயினை மாற்றி ஐஎன்ஆரை கொண்டு போகிறது வரைக்கும் எல்லா அப்டேட்ஸும் வந்து டெலிகிராமில் கொடுத்துட்றேன். டெலிகிராமில் மஸ்ட்டு ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணால் மட்டும் பார்த்தாது, டெலிகிராமில் ஃபாலோ பண்ணால் தான் இங்கே எல்லா அப்டேட்டுமே தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய்.